ஹலோ எவ்ரிவான். இந்த வாட்டி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹேரை பற்றின இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். அதாவது நீங்களும் ஹேரை பற்றின நிறைய விஷயங்களை இந்த என்டையர் கான்செப்டில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஐம் யோர் சீலன், யோர் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹேர் ட்ரெஸ்ஸிங். வெல்கம் டு சீலன் மேக்கோ. ஒரு பர்சனோட ஹெட்லயும் மினிமம் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். ப்ரூனட் பேஸில் இருக்கிற ஹெட், அது ப்ரூனட் ஹேர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ப்ரூனட் ஹேர் இருக்கிற அந்த ஹெட்டில் வந்து 1 lakh ஸ்ட்ராண்ட்ஸ் வரைக்கும் ஆவரேஜாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கனாக்கா ரெட் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ரெட் ஹேர் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இந்த மாதிரி ஹேர்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஹெட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆன் அண்ட் ஆவரேஜ் 90,000 ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குன்றதும் டிசைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹேர் தான் நம்ம பாடியிலேயே ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் டிஷ்யூ, அதாவது வேகமாக வளரக்கூடிய ஒரு டிஷ்யூ எதுனாக்கா நம்ம பாடியிலே நம்மளுடைய ஹேர் தான். அதுக்கடுத்து வேகமாக வளரக்கூடிய அடுத்தது போன் மேரோன்ற ஒரு செல். அது போன் மேரோன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய எலும்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறு ஜவு போன்ற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த செல்ஸ், அந்த டிஷ்யூஸ் தான் போன் மேரோன்னு சொல்லுவாங்க. இந்த டிஷ்யூஸ், இந்த போன் மேரோன்றது தான் நம்ம பாடியில் இருக்கிற நியூ பிளட் செல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அன்னொன்று இதுதான் ரொம்ப ப்ரைமரியாகவும் அந்த பிளட் செல்ஸை கிரியேட் பண்ணுறதுல ஒர்க் பண்ணும். சிங்கிள் ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸோடைய திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அது சிங்கிள் ஹேரோடைய ஹேர் ஸ்ட்ராண்ட் அதோடைய திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0.016 mm .15 to 0.15 mm வரைக்கும் அந்த ஹேரால் திக்காக வளர முடியும். ஸோ இந்த மாதிரியான டேமேஜ், அது இந்த மாதிரி எம்எம் சைஸஸை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கிளைண்டோட ஹேர் இல்லை ஒவ்வொரு பர்சனோட ஹேரையும் ஃபைன் ஹேரா இல்லை வெரி ஃபைன் ஹேரா இல்லை மீடியமாக இருக்கா இல்லை கொஞ்சம் திக்காக இருக்கா அதாவது ரொம்ப திக்காக இருக்கான்றத நம்ம இந்த எம்எம் சைஸை பேஸ் பண்ணி தான் எப்பவுமே டிசைட் பண்ணுவோம். என்னோட பாடியுமே எவ்ரிடே பேஸில், அது ஒரு நாளைக்கு 40 to 150 ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் வரைக்கும் லூஸ் பண்ணும், அதாவது 40 to 150 ஹேர் வரைக்கும் ஃபாலோ. அது ப்ராப்பரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இல்லை சஜஷன் இல்லாத டயட்டிங் எடுத்தீங்கன்னாக்கா அதனாலேயும் உங்களுக்கு டெம்பரரியான ஹேர் லாஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. பேசிக்காக ஹேர்ன்றது நம்ம பாடியில் இருக்கிற அந்த கெரட்டின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன்லேருந்து வளரக்கூடியதுதான். இது வந்து நம்ம ஹேரை மட்டும் இல்லைங்க, நம்ம பாடியில் இருக்கிற ஸ்கின்னு நம்மளுடைய நெயில்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கெரட்டின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீனால் தான் வளரக்கூடியது. நம்ம பாடியில் மட்டும் இல்லை, பறவைகளுடைய அந்த மூக்கு இருக்கு இல்லையா, அந்த நுண்ணில் இருக்கிற அந்த அழகு அதுவும் சரி, இல்லை விலங்குகளுடைய கொம்பாக இருக்கட்டும், இல்லை விலங்குகளோட காலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனியாக அந்த குதிரைகள் காலில் இல்லை மாட்டோட காலில் பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌன் கலர் தெரியும் இல்லையா, இது எல்லாமே கெரட்டின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன்லேருந்து வளரக்கூடியது தான். இது எல்லாமே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயின்றனால ஈஸியாக எந்த ஒரு டேமேஜ் வந்தாலும் திருப்பி அது ரீக்ரோ ஆகி அதை அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிக்க முடியும். லேடிஸை கம்பேர் பண்ணும்போது மென்ஸோட ஹேர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஒரு அடல்ட்டோட பாடியில் ஆவரேஜாகவே 35 meters வரைக்கும் ஹேர் ஃபைபர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது ஒரு நாளைக்கு. ஆவரேஜாகவே ஒரு ஹியூமனோட பாடியில் 590 miles டிஸ்டன்ஸ் வர்ற அளவுக்கு அவங்க என்டையர் லைஃப் டைம் ஃபுல்லாக ஹேர் க்ரோ ஆகும். எந்த டயத்தில் பார்த்தாலுமே உங்களோட ஹெட்டில் 90% ஆஃப் த ஹேர் க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும், அட் த சேம் டைம்ஸ் 10% ஆஃப் த ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கும். 40% ஆஃப் த உமன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஃபீமேல் ஹேர் லாஸ் பேட்டர்ன் அப்படின்னு கூடிய ஒரு ப்ராப்ளமை வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க, அதாவது அவங்களுடைய ஹேர் லாஸ் இஷ்யூஸ். இது எப்போ வரும் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா அவனோட மெனோஃபெசிஸ்னு சொல்கிறக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ், அதாவது எவ்ரி ஃபீமேல் கண்டிப்பாக அவங்க 40 to 50 age அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் அவங்க சேஞ்ச் ஆகும்போது மெனோஃபாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து ரீப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ரீப்ரொடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபீமேல் பேட்டர்ன் அப்படிங்கிற அந்த ஹேர் லாஸ் ப்ராப்ளம் மினிமம் 40% ஆஃப் த பீப்புள் அது உமன்ஸ் தே ஃபேஸிங். 50% ஆஃப் த மென் அவங்க ஏஜ் 50 ஆகும்போது மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸை அவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பால்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பால்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கெஸ் பண்ணுற அந்த டயத்துலேயே நீங்கள் ஆல்ரெடி உங்களோட 50% ஆஃப் த ஹேரை லாஸ் பண்ணியிருப்பீங்க. மெனி மெடிகேஷன்ஸ் காசஸ் ஹேர் லாஸ். என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஒவ்வொரு ஹேரோடைய நரம்பும் ஒவ்வொரு ஹேரோடைய பல்பும் அடியில் இருக்க பல்பும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட நரம்போட கனெக்ஷனில் இருக்கும். நம்ம மெடிசின்ஸ் எடுக்கும்போது நம்ம பாடியோட கண்டிஷன்ஸ் ரொம்ப வீக்காகவும்
ஒரு மாதிரி டயர்டாகவும் ஒரு மாதிரி ஹெல்த்லெஸ்ஸாகவும் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பல்ப், அதுவும் உங்கள் ரூட்டுக்கு, அந்த ஹேரோட ரூட்டுக்கு பாஸ் ஆகிற அந்த நர்வ்ஸோட கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்காகவும் ரொம்ப சென்சிட்டிவாகவும் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேர் உங்கள் பாடியிலேருந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது தேவையான அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோ எனர்ஜியோ கிடைக்காம போகும்போது இந்த மாதிரி ஹேர்லெஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். தைராய்டு இம்பேலன்ஸும் உங்களுடைய அயன் டெஃபிஷியன்சியுமே உங்களுக்கு ஹேர்லெஸ் ப்ராப்ளமாக கிரியேட் பண்ணும். பேபிஸ் பிறக்கும் போது 5 மில்லியன்ஸ் ஹேர் ஃபாலிக்கிள்ஸோட தான் பிறக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம், உங்கள்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற ஃபாலிக்கிள்ஸை உங்களால் இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. ரஃபாக ஒரு கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட 1 சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா, அது 1 ஸ்கொயர் சென்டிமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1000 ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் ஆக்டிவில் இருக்கும். இதுவே உங்களுக்கு ஏஜாக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபாலிக்கல்ஸ் அக்கௌண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களை அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வீடியோ பிறகு உங்களுடைய சீலன், யோர் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹேர் ட்ரெஸ்ஸிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.